குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ஸோ நம்ம லாஸ்டாக அந்த ரீப்ரொடக்ஷன், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பார்க்க போகிறோம். அதில் பெண்டிங் எதுவும் இருக்குங்களா? எல்லாம் முடிஞ்சது இல்லைங்க அதில்? எஸ் சார். எஸ் சார். ஓகேம்மா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பார்க்க போகிறோம். இனப்பெருக்க நலன் அப்படிங்கிறத எதுக்கு வச்சிருக்காங்க அந்த லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, ஒரு ஆரோக்கியமான இனப்பெருக்க ஒரு 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 ஹியூமன் பீயிங் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. அவங்களுக்கு வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். யாருமா யாரோ மைக்கை ஆஃப் பண்ணுங்க, சரிங்களா? ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து அவங்களோட ஆரோக்கியம், அதே மாதிரி இனப்பெருக்க நலன் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அவங்க வந்து நாட்டுக்காக நல்லா, அவங்களும் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு எந்த இல் ஹெல்த்தும் இருக்கக்கூடாது. இதை பற்றி நல்லா ஸ்டூடெண்ட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த லெசனையே வச்சுருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், இதில் நிறைய பேர் வந்து இதில் வந்து நிறைய நாலேஜ் இல்லாதனால நிறைய ப்ராப்ளம்லாம் வருது அப்படிங்கிறதையும் ஒன் ஆஃப் த ரீசன், நம்ம இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இனப்பெருக்க நலன் என்ற சொல்லிலிருந்து நாம் புரிந்து கொள்பவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொல் இயல்பான செயல்பாடுகளை கொண்ட ஆரோக்கியமான இனப்பெருக்க உறுப்புகளை குறிக்கிறது. ஒரு இயல்பான மனிதனுக்கு, சரிங்களா, ஒரு ஆரோக்கியமான இனப்பெருக்க உறுப்புகள்லாம் அதோட ஃபங்க்ஷனிங் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருப்பினும் இது ஒரு பரந்த கண்ணோட்டத்தை உடையது, மேலும் இனப்பெருக்க உணர்வு பூர்வமான மற்றும் சமூக அம்சங்களை கொண்டுள்ளது. இப்போ ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்கிறோம், ஒருத்தருக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா அந்த சமுதாயம் அவங்கள வந்து வேற மாதிரியே ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுக்கே என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் இப்போ இருக்கு? ஒருத்தர் குழந்தை இல்லைன்னா அந்த குழந்தையை பெற்றெடுத்துக்கிறதுக்கு என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் இருக்கு, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த லெசன்ல முக்கியமா. அதே மாதிரி குழந்தை அதிகமா இருக்கிறவங்களுக்கும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் எவ்வளவு நாள் இடைவெளி இருக்கணும், சரிங்களா, குழந்தை தொடர்ச்சியாக ஒரு மதர் பெற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் அப்படிங்கிறத இந்த லெசனில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஹியூமன் பீயிங்கோட ஹெல்த் அப்படிங்கிறது நாட்டுக்கு ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? அதே மாதிரி அவன் ஆரோக்கியமாக அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தானா நம்மளோட கண்ட்ரியில் நம்மளோட கண்ட்ரியோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட கான்செப்ட் எந்த ஹியூமன் பீயிங்க்கு எந்த நோயும் இல்லாமல் அவங்க நல்லா ஆரோக்கியமாக அவங்களோட இனப்பெருக்கம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் நலன் நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க அந்த ஹியூமன் பீயிங் ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அவங்களுக்கு அடுத்தபடி இனப்பெருக்க ஆரோக்கியம் என்பது இனப்பெருக்கத்தின் அனைத்து அம்சங்களிலும் உடல், உணர்வு, நடத்தை மற்றும் சமூகம் இதெல்லாம் உள்ளடக்கியது தான் மொத்த நல்வாழ்வை குறிக்கிறது, ஓகேங்களா? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா பீப்புளோட லைஃப்பை பற்றி அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. எப்படிலாம் இருக்காங்க, எந்த ஸ்டேட்டஸில் இருக்காங்க, இங்கே இருக்கிற பீப்புளுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, சரிங்களா, அவங்க ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தோடு இருக்காங்களா, அவங்களோட இன்கம் என்ன, எல்லாமே அவங்க பார்ப்பாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது மனிதனோட ஆரோக்கியத்தை அடிப்படையாக கொண்டு அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா? உடல், உணர்வு, நடத்தை மற்றும் சமூகம் மொத்த வாழ்வை குறிக்கிறது. ஆகையால் உடல் ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் சாதாரண இனப்பெருக்க உறுப்புகள் மற்றும் பாலியல் தொடர்பான அனைத்து அம்சங்களிலும் சாதாரண உணர்வு மற்றும் நடத்தை இடைவினைகள் கொண்ட சமூகத்தை நம் இனப்பெருக்க அளவில் ஆரோக்கியமானது எனலாம், ஓகேங்களா? இப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே குழந்தை இருக்கும். இன்கேஸ் ஒருத்தருக்கு ரெண்டு பேர்த்துக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அப் டு அவங்க டெத்து வரைக்குமே குழந்தை இல்லாத மாதிரியே ஒரு கண்டிஷன் போயிட்டு இருக்கும். ஆனால் இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க, நிறைய டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. அதில் வந்து இப்போ ஒருத்தருக்கு குழந்தை ஒரு ஒரு வருஷத்துக்கு இல்லைனாவே உடனே அவங்க டாக்டரை மீட் பண்ணி என்ன ப்ராப்ளம், ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளமா இல்லை ஒய்ஃபுக்கு ப்ராப்ளமா என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு இப்போ நிறைய டெக்னாலஜி எல்லாமே வந்திருக்கு. அதை தான் நம்ம இதில் பார்க்குறோம், ஓகேங்களா? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து மனிதனோட
சரிங்களா. ஆரோக்கியம் அதே மாதிரி அவனுடைய இனப்பெருக்கம் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து நிறைய நிறைய எஃபோர்ட் எடுத்துடுறாங்க எடுக்கிறாங்க. ஓகேங்களா. இனப்பெருக்க நலன், பிரச்சனைகள் மற்றும் யுக்திகள். சரிங்களா. யாரோ ஒருத்தர் மைக்கை ஆஃப் ஆன்ல வச்சிருக்கீங்க பாருங்க. இனப்பெருக்க நலன், பிரச்சனைகள் மற்றும் யுக்திகள். தேசிய அளவில் மொத்த இனப்பெருக்க நலனை ஒரு சமூக இலக்காக அடைவதற்கான செயல் திட்டங்களை தூங்குதல் மற்றும் அதற்கான செயல்முறைகளை முதன் முதலில் நடைமுறைப்படுத்திய சில நாடுகளில் நம் இந்திய நாடு முதன்மையானதாகும். ஓகேங்களா. 1951 வந்து என்ன பண்ணிட்டாங்க, குடும்ப கட்டுப்பாட்டு பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு நெறிமுறைப்படுத்திட்டாங்க. சில நாடுகளில் நம் இந்திய நாடு முதன்மையானதாகும். இத்திட்டங்கள் குடும்ப கட்டுப்பாடு என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா. குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ முதல்ல எல்லாம் சொன்னாங்க சரிங்களா, நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமே இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் எதுக்கு என்ன ஒரு ஒரு இந்த வேர்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்கு, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்களா. ஒரு கண்ட்ரியோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருந்தது அப்படின்னா அந்த கண்ட்ரியில் வந்து நிறைய பற்றாக்குறைகள்லாம் வரும். ஓகேங்களா. எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு இருக்காது, எஜுகேஷனை கரெக்டாக ப்ரொவைட் பண்ண முடியாது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸை கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை வரும். பாப்புலேஷன் கரெக்டான கண்ட்ரோலில் இருந்தால் கவர்மெண்ட் வந்து அவங்க நமக்கு நிறைய விஷயங்களை நல்லா பண்ணுவாங்க. அப்படி இப்போ நம்ம அமெரிக்காவையும் இங்கேயும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பாப்புலேஷன் கம்மி தான். ஓகேங்களா. ஆனால் அவங்களோட ஒன் ஒரு சிங்கிள் மேனோட இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்மளோட இன்கம் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு ஒரு பர்சனோட பர் டே இன்கம் எவ்வளவு, அவன் எவ்வளவு கரண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சில ஏரியாவில் எவ்வளவு கரண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதையும் இதையும் கால்குலேட் பண்ணி அவன் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கான். சரிங்களா. எல்லா பொருளையுமே அவன் வந்து எலக்ட்ரிசிட்டி அது இதுன்னு நிறைய பொருளை யூஸ் பண்ணும்போது அவன் அவனோட கண்ட்ரி வெல்வர்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. 1951 தொடங்கப்பட்டது குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது இந்த திட்டம். 1951 நிறைய கண்ட்ரிக்கு முன்னாடியே நம்ம கண்ட்ரி வந்து இதை தொடங்கிருச்சு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டாகவே இதை தொடங்கிருச்சு. மேலும் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மதிப்பீடு செய்யப்படுகிறது. அதே மாதிரி பரவலான இனப்பெருக்கம் தொடர்பான பகுதிகளை உள்ளடக்கிய மேம்பட்ட திட்டங்கள் பிரபலமான பெயரில் தற்போது நடைமுறையில் செயல்பட்டு வருகின்றன. இத்திட்டம் இனப்பெருக்க மற்றும் குழந்தை நலம் பாதுகாப்பு, ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர், RCH என அழைக்கப்படுகிறது. சரிங்களா. இந்த திட்டத்தெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, இனப்பெருக்க மற்றும் குழந்தை நலம் பாதுகாப்பு அந்த மாதிரி புதுசாக நிறைய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. ஸோ அதில் வந்து ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர். ஓகேங்களா. குழந்தை பிறக்கிற அப்பெல்லாம் குழந்தை நிறைய குழந்தை வந்து பிறக்கும் போதே இறந்துடும், ஆனால் இப்போ வந்து டெத் ரேட் எல்லாமே ரொம்ப குறைச்சி பாப்புலேஷனை அதிகப்படுத்துறாங்க. ஓகேங்களா. குழந்தையோட டெத் ரேட்டை வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி தாயோட மார்ட்டாலிட்டி அப்படிங்கிறதும் அப்போ அதிகமாக இருக்கும், இப்போல்லாம் அந்த மாதிரி நிறைய குறைச்சாச்சு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நிறைய டாக்டர்ஸ் அதே மாதிரி சொஃபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் இருக்கிறதுனால அந்த ரேட்டை எல்லாமே நம்ம டெத் ரேட்டை குறைச்சி பாப்புலேஷனை அதிகப்படுத்திடுறோம். நல்லா குட் குவாலிட்டியான ஒரு அந்த குழந்தைக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை கவர்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா. இத்திட்டத்தின் மூலம் இனப்பெருக்கம் தொடர்பான பல்வேறு அம்சங்களை பற்றி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். ஓகேங்களா. மற்றும் வசதிகளை வழங்குதல், இனப்பெருக்க ரீதியில் ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதற்கான ஆதரவு அளித்தல். சரிங்களா. இனப்பெருக்க ரீதியாக இப்போ ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒருத்தருக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அவங்களோட தொழில் செய்யக்கூடிய இதில் வந்து கொஞ்சம் வேரியேஷன் வரும். நம்ம குழந்தைலாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஏர்னிங், அவங்களோட இன்வால்மெண்ட்டு எல்லாமே கொஞ்சம் குறையும். சமுதாயத்தில் அவங்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் பின்நிலையில் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அவங்க சரியான மனநிலையில் இருக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும்னு தான் இந்த லெசன் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா
ஆரோக்கியமான சமுதாய சமுதாயத்தை உருவாக்குவதற்கான ஆதரவு அளித்தல், இது எல்லாமே இருக்கு. ஒளி ஒளிசார் காட்சி, ஆடியோ விஷுவல், ஓகேங்களா? முதல்ல பாருங்க, ஒரு விளம்பரம் வந்துகிட்டு இருந்தது, புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா, புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா, ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது படிக்காதவங்க கேட்பாங்க, யார் அந்த புள்ளிராஜா, யார் எது என்னது அந்த எய்ட்ஸ் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு இப்போ கவர்மெண்ட்டு நிறைய ஆடியோ விஷுவல் மற்றும் அச்சு ஊடகங்களின் பிரிண்ட் மீடியா உதவியுடன் அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் இனப்பெருக்கம் தொடர்பான அம்சங்களை பற்றி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளன. நிறைய இதில் வந்து ஆடெல்லாம் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இது எல்லாமே வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனும் அதே மாதிரி என்ஜிஓ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் எல்லாமே நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க. மேற்கண்ட தகவல்களை பரப்புவதில் பெற்றோர்கள், பிற நெருங்கிய உறவினர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோரும் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். ஆசிரியர்கள் இருக்காங்க, அதே மாதிரி பெற்றோர்கள் இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க, எல்லாருமே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா, பள்ளிகளில் பாலியல் கல்வியை அறிமுகப்படுத்துவதன் மூலம் இளைஞர்களுக்கு சரியான தகவல்களை வழங்குவதை ஊக்குவித்தல். ஸோ இதில் இந்த விஷயத்தில் வந்து இதை வந்து நம்ம எஜுகேஷன் பண்ணும்போது ஏன் செக்ஸுவல் எஜுகேஷன் அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்னா, இதில் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒருத்தர்கிட்ட போய் இதை வந்து நம்ம கேட்கவும் கேட்கறதுக்கே நிறைய பேர் கூச்சப்படுவாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த ஹியூமன் பீயிங்க்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது, ஸோ ஏற்கனவே நம்ம இது தெரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியணும்னு தான் செக்ஸுவல் எஜுகேஷன் அப்படிங்கிறத வைக்கிறாங்க, சரிங்களா? சரியான தகவல்களை வழங்குவதை ஊக்குவித்தல் வேண்டும். புராண கதைகளை நம்புவது, பாலியல் தொடர்பான அம்சங்களை பற்றி தவறான எண்ணங்கள் போன்றவைகளை குழந்தைகள் நம்புவதை ஊக்கப்படுத்துதல் கூடாது. சில புராண கதைகள்லாம் இதை பற்றி சில கொஞ்சம் வதந்திகள் அது இது இதெல்லாம் அதில் இருக்கும், அதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இனப்பெருக்க உறுப்புகள் பற்றி சரியான தகவல்கள், குமரப்பருவம் மற்றும் இதனோடு தொடர்புடைய மாற்றங்கள், பாதுகாப்பான மற்றும் சுகாதாரமான பாலியல் நடைமுறைகள், பாலியல் மூலம் பரவும் நோய்கள், ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், சிப்லிஸ் அண்ட் கொனேரியா, இதெல்லாம் வெரி டேஞ்சரஸ். ஸோ இதை பற்றியெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறது, அதே மாதிரி எய்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, இதை பற்றியெல்லாம் தெரியணும், ஓகேங்களா? இதெல்லாம் செக்ஸுவல் இல்லீகல் செக்ஸுவல் கான்டாக்ட்னால தான் வருது அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த லெசனோட முக்கியமான ஒரு எய்மாகவும் இருக்குது. போன்றவைகள் மக்களுக்கு குறிப்பாக குமரப்பருவ வயதினருக்கு இனப்பெருக்க அளவில் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ உதவுகிறது, ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி மக்களுக்கு குறிப்பாக வளமான தம்பதிகள் மற்றும் திருமணம் ஆகக்கூடிய வயதுடையவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பிறப்பு கட்டுப்பாடு விருப்பங்கள் பற்றியும், கர்ப்பிணி தாய்மார்களை பராமரித்தல், தாய் மற்றும் குழந்தையின் பிறப்பிற்கு பிறகான பராமரிப்பு, தாய்ப்பால் கொடுப்பதின் முக்கியத்துவம், ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு சமமான வாய்ப்புகள் பற்றியும் சொல்லி கொடுக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது குழந்தைக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கும். ஆனால் தாய்ப்பால் 6 மாதத்துக்கு அந்த குழந்தைக்கு ஒன்லி தாய்ப்பால் மட்டுமே போதும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த குழந்தை ஆண் பெண் அப்படிங்கிறது இரண்டும் சமமான சமம்தான் அப்படிங்கிறதையும் சொல்லி நமக்கு நிறைய விஷயங்களை, கர்ப்பிணி தாய்மார்கள் ப்ரெக்னன்சி லேடிஸுக்கு என்னென்ன அவங்களோட பராமரிப்பு என்னென்ன, அவங்களெல்லாம் எப்படி பராமரிக்கணும், அதே மாதிரி தாய் மற்றும் குழந்தையின் பிறப்பிற்கு பிறகான பராமரிப்பு, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த தாய்க்கு என்ன பராமரிப்பு இருக்கணும், அந்த குழந்தைக்கு என்ன இருக்கணும், இதெல்லாம் வந்து நமக்கு கரெக்டான ஒரு வழிகாட்டுதலை சொல்லித்தர்றது இந்த இனப்பெருக்க நலன் லெசன், ஓகேங்களா? விரும்பிய அளவிலான சமூக உணர்வு உள்ள ஆரோக்கியமான குடும்பங்களை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்துதல், சரிங்களா? இது நல்லா பார்த்துங்க, சமூக உணர்வு உள்ள ஆரோக்கியமான குடும்பங்களை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏதாவது ஒரு பிரச்சனை, குழந்தை இல்லை அது இது ஏதாவது இருந்ததுன்னா அவங்க சமுதாயத்தோட ஒத்து வர மாட்டாங்க, ஓகேங்களா? அப்போ ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இல்லாமல் போயிடும், அவங்க தொழிலில் விரக்தி அடைவாங்க, ஓகேங்களா? அப்போ அவங்க எல்லாத்திட்டையும் நல்லா ஒரு சகஜமாக பேச மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துடும்
அப்படிங்கறதெல்லாம் அது ஆரம்ப காலத்திலேயே நம்ம எப்படி சரி பண்றது அப்படிங்கிறது இந்த லெசன் வந்து நமக்கு தெளிவுபடுத்துது. அதே மாதிரி கட்டுப்பாடற்ற மக்கள் தொகை வளர்ச்சியின் காரணமாக ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். கட்டுப்பாடு இல்லாம மக்கள் தொகை வளர்ச்சி அதிகமாகிட்டே போச்சுன்னா நமக்கு நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிரும். ஓகேங்களா? நேச்சுரல் ரிசோர்சஸ்லாம் நிறைய டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளோட சமுதாயம் கரெக்டான ஒரு சூழ்நிலையில் வாழ முடியாது. சமூக தீமைகளான பாலியல் வஞ்சகம் மற்றும் பாலியல் தொடர்பான குற்றங்களை மக்கள் சிந்திக்கவும் அவற்றை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும், சரிங்களா, எடுக்கவும், இதன் மூலம் சமூக பொறுப்புள்ள ஆரோக்கியமான சமூகத்தை கட்டமைத்திடவும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குறதுக்கு கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கும் இந்த லெசன் உதவுது. அதே மாதிரி பாலியல் ரீதியான நிறைய பிரச்சனைகளை எப்படி வந்து என்னென்ன விதத்தில் வருது, அதை எப்படி கையாள்வது போன்ற நிறைய இதெல்லாம் இந்த லெசனில் இருக்குது. அதே மாதிரி சமூக தீமைகளான பாலியல் வஞ்சகம் மற்றும் பாலியல் தொடர்பான குற்றங்களை மக்கள் சிந்திக்கவும், அதை பற்றி சிந்திச்சு இதெல்லாம் வந்து எந்த விதத்தில் தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த லெசன் யூஸ் ஆகுது. அதே மாதிரி இனப்பெருக்க ஆரோக்கியத்தை அடையும் நோக்கில் பல்வேறு செயல் திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு வலுவான உள்கட்டமைப்பு வசதிகள், தொழில்முறை நிபுணத்துவம் மற்றும் தேவையான பொருட்கள் அவசியமாகிறது. சரிங்களா? இது திரும்ப திரும்ப அதே தான் சொல்றாங்க. இனப்பெருக்க ஆரோக்கிய அடையும் நோக்கில் நிறைய திட்டங்களை கொண்டு வராங்க, சரிங்களா? அதை உள்கட்டமைப்பு வசதிகள், தொழில்துறை இதெல்லாமே வேணும், சரிங்களா? இப்போ நம்ம உள்கட்டமைப்பு எல்லாமே ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும், அதில் ப்ரெக்னன்சி அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஸ்கேனிங், நிறைய டாக்டர்ஸு நர்ஸு, ஓகேங்களா, அவங்களுக்கு தேவையான மெடிசின், இது எல்லாமே உள்கட்டமைப்பு சரி பண்ணி அதுக்கு கவர்மெண்ட் வந்து என்னென்ன செய்யணுமோ அந்த நடவடிக்கைகளையும் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இது தேவையான பொருட்கள் அவசியமாகிறது. இது கர்ப்பம், பிரசவம், பாலியல் மற்றும் பரவும் நோய்கள், எஸ்டிடி, கருக்கலைப்பு, சரிங்களா, அபார்ஷன், கருத்தடை முறைகள், கான்ட்ராசெப்ஷன், மாதவிடாய் பிரச்சனைகள், மென்சுரல் ப்ராப்ளம், கருவுறாமை, இன்ஃபெர்டிலிட்டி போன்ற இனப்பெருக்கம் தொடர்பான பிரச்சனைகளில் மக்களுக்கு மருத்துவ உதவி மற்றும் கவனிப்பை வழங்குவதற்கு அவசியமாகும். ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய இருக்குது. இதில் ஒருத்தர் கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னா அது, அதே மாதிரி பிரசவம், பாலியல் மூலம் பரவும் நோய்கள் எஸ்டிடி, அதே மாதிரி கரு கலைப்பு, அதே மாதிரி கருத்தடை முறைகள், கான்ட்ராசெப்டிவ், மாதவிடாய் பிரச்சனை, கரு உறாமை, இன்ஃபெர்டிலிட்டி போன்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த லெசனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு மிகவும் திறமை மிகு பராமரிப்பு மற்றும் உதவிகளை வழங்க அவ்வப்போது சிறந்த நுட்பங்களையும் புதிய யுக்திகளையும் செயல்படுத்துதல் வேண்டும். இப்போ கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய மெடிசின்லாம் கண்டுபிடிச்சி அதை எப்படி நம்ம எராடிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப மெடிக்கல் ஃபீல்டு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்து செஞ்ச மாதிரி மக்களுக்கு இந்த மாதிரி குழந்தை இல்லை, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த லெசனில் நிறைய வழிமுறைகளை நமக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி மக்களுக்கு மிகவும் திறமை மிகு பராமரிப்பு மற்றும் உதவிகளை வழங்க அவ்வப்போது சிறந்த நுட்பங்களையும் புதிய யுக்திகளையும் செயல்படுத்துதல் வேண்டும். பாலின உறுதிப்பாட்டிற்கான, சரிங்களா, பணிக்கூட துளைப்பை, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்னியோசென்டிசிஸ், சட்டப்பூர்வமாக தடை செய்வது, குறைபாடுகளை கண்டறிதல் செய்வது அவசியமாகிறது. இத்தொழில்நுட்பம் மூலம் வளர்க்கருவில் குரோமோசோம் குறைபாடுகளை கண்டறியலாம். ஆனால் இத்தொழில்நுட்ப முறையை தவறாக பயன்படுத்தி வளர்க்கருவியின் பால் தன்மை கண்டறியப்படுகிறது. அமினோசென்டிசிஸ், அமினோசென்டிசிஸ்னா என்னங்க சொல்லுங்க? பனிக்குட நீரை எடுத்து டெஸ்ட் பண்ணி, ஓகேங்களா, அந்த குழந்தைய சுத்தியில இருக்கிற நீர் வந்து ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை ஒரு நீடில் சொல்லியை எடுத்து அதில் இருக்கிற செல்ஸை நம்ம டெஸ்ட் பண்ணும்போது தெரியும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ஒரு ஃபீமேல் சைல்டு அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்எக்ஸ் குரோமோசோம் இருக்கும், மேல் சைல்டாக இருந்தால் எக்ஸ்ஒய் குரோமோசோம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த எம்பிரியோவில் என்ன குரோமோசோம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அது ஆணா பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இது சட்டபூர்வமாக இது வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்றது தப்பு, சரிங்களா? அது நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த மாதிரி சொன்னால் அவங்களுக்கு அபதாரமோ இல்லைன்னா அவங்களுக்கு ஜெயில் தண்டனையோ இல்லைன்னா அவங்களோட லைசன்ஸ் வந்து லைசன்ஸ் பறிமுதல், இந்த மாதிரி நிறைய விதத்தில் அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து நிறைய இது தரும், ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பனிக்குட நீரை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அந்த குழந்தையோட குரோமோசோமில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, ஏதாவது சரியான இது இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். குரோமோசோம் குறைபாடுகளை கண்டறியதுக்கு இது பயன்படுத்தலாம். ஆனால் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்கிறதுல இதை பயன்படுத்திடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தையின் பாலினம் தெரிந்த பிறகு பெண் கருக்கொலை செய்யப்பட வாய்ப்பு ஏற்படுகிறது. எனவே இந்த தொழில்நுட்ப முறையை சட்டப்பூர்வமாக தடை செய்ய வேண்டியது அவசியமாகிறது. ஸோ அதனால் இதை வந்து இப்போ ஒரு குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா பெண் குழந்தை தான் ஏற்கனவே நிறைய இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அபார்ஷன், அடுத்த ஸ்டெப்பை அபார்ஷனுக்கு போவாங்க, ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு சட்டப்பூர்வமான ஒரு கொலை, சரிங்களா? ஒருத்தர் வந்து ஒரு கருவில் இருக்கிற எம்ப்ரியோவை கில் பண்ணாலும் அது கொலைக்கு சமம் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? அந்த குழந்தைக்கு, கருவில் இருக்கிற குழந்தைக்கு ஏதோ சம்திங் ஏதாவது ப்ராப்ளம் இருந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அந்த குழந்தை பிறந்தாலும் அது ஆரோக்கியமாக இருக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து அபார்ஷன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டே வந்து பர்மிஷன் கொடுக்குது. 1951லேருந்து குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்மளோட இந்தியா வந்து எடுத்திருக்கு. பனிக்குட துளைப்பு ஆய்வில் வளரும் கருவியில் உள்ள, ஓகேங்களா, இதில் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோம், ஹீமோஃபிலியா, கதிர் அருவாள் இரத்த சோகை, சிக்கிள் செல் அனிமியா போன்ற பல்வேறு விதமான மரபணு கோளாறுகள் இருப்பதை சோதனை செய்து அறிவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் கருவின் உயிர் வாழும் திறனை தீர்மானிப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது, ஓகேங்களா? ஸோ இதில் மெயினாக வந்து சிண்ட்ரோம் ஏதாவது இருக்கா, டவுன் சிண்ட்ரோம் இருக்கா, ஹீமோஃபிலியா, ராயல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிற ரத்தம் உறையாமை அந்த நோய் இருக்கா, அதே மாதிரி ஆர்பிசி, ஓகேங்களா, ஆர்பிசி கதிர் இருக்கிற அருவா மாதிரி கதிர் இருக்கிற அருவா ஷேப்பில் அதோட செல்ஸ் எல்லாம் ஆர்பிசி கன்வெர்டட் இன்டு சிக்கிள் ஷேப்பில் மாறிடுச்சா, ஓகேங்களா? ஸோ இது அப்படின்னா அது ஒரு நோய். இதெல்லாம் வந்து ஹெரிடிட்ரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோம். போன்ற பல்வேறு விதமான மரபணு கோளாறுகள் இருப்பதை சோதனை செய்து அறிவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் கருவின் உயிர் வாழும் திறனை தீர்மானிப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி கரு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட உள்நோக்கம். ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த குழந்தைக்கு அப்படின்னா அது பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், அதை சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில நம்ம வந்து ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எடுத்து அதில் வந்து அமினோசென்டிசிஸ் பண்ணலாம், ஓகேங்களா? அதை இப்போ தவறாக பயன்படுத்துறதுனால அந்த டெக்னாலஜி அந்த டெக்னிக்கே வந்து விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கவர்மெண்ட்டு வர வந்திருக்கு, சரிங்களா? அதே மாதிரி இனப்பெருக்க தொடர்பான பல்வேறு பகுதிகள் குறித்த ஆராய்ச்சிகள் மூலம் புதிய முறையை கண்டறிய மற்றும் அல்லது ஏற்கனவே உள்ளவற்றை மேம்படுத்த அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் மூலம் ஊக்குவிக்கப்படுகிறது. அதாவது இந்த ஃபீல்டில் ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதை கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி நான் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அதை ஊக்குவிக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி சகேலி பெண்களுக்கான ஒரு புதிய கருத்தடை மாத்திரை ஆகும். மேலும் இது இந்தியாவில் லக்னோவில் உள்ள மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனத்தின், சரிங்களா, விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா? பெண்களுக்கான ஒரு புதிய கருத்தடை மாத்திரை இது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. லக்னோவில் உள்ள மத்திய மருந்து ஆராய்ச்சி சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஓகேங்களா, இது எங்கே இருக்குன்னு கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து எங்கே இருக்குது, லக்னோவில் இருக்குது, ஓகேங்களா? அங்கே பெண்களுக்கான ஒரு புதிய கருத்தடை மாத்திரையை தயாரிச்சிருக்காங்க. அதோட பேர் சகேலி அப்படிங்கிற ஒரு கருத்தடை மாத்திரை, ஓகேங்களா? பாலியல் தொடர்பான விஷயங்களை பற்றிய சிறந்த விழிப்புணர்வு, மருத்துவ உதவி பெறும் பிரசவங்களின் எண்ணிக்கை,
மற்றும் பிறப்புக்கு பிந்தைய பராமரிப்பு போன்றவை தாய்சேய் குழந்தை பிறப்பு விகிதங்களை குறைப்பதற்கு வழிவகுக்கிறது. சரிங்களா, இந்த மாதிரி பாலியல் தொடர்பான விஷயங்களை பற்றி சிறந்த விழிப்புணர்வு இல்லாத இருக்கிறது. மருத்துவ உதவி பெறும் பிரசவங்களின் எண்ணிக்கை மற்றும் பிறப்புக்கு பிந்தைய பராமரிப்பு போன்றவை தாய்சேய் குழந்தை இறப்பு விகிதங்கள் குறைவதற்கு வழிவகுக்கிறது. இதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்தோம்னா குழந்தைக்கு அப்புறம் குழந்தை பிறக்கும் போது இறப்பு விகிதத்தை நம்ம குறைச்சிடலாம். ஓகேங்களா, அது இப்போ நல்லா நம்ம கண்ட்ரி வந்து நிறைய குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி அதிகரித்து வரும் சிறிய குடும்பங்களுடன் கூடிய தம்பதிகளின் எண்ணிக்கை, பாலியல் மூலம் பரவும் நோய்களை சிறப்பாக கண்டறிதல் மற்றும் குணப்படுத்துதல் மற்றும் ஒட்டுமொத்தமாக பாலியல் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் அதிகரித்துள்ள மருத்துவ வசதிகள் போன்றவை அனைத்தும் இந்த சமூகத்தில் மேம்பட்ட இனப்பெருக்க நலனை குறிக்கிறது. ஸோ மருத்துவ வசதிகள் அப்படிங்கிறது இப்போ நல்லா டெவலப் ஆகிருக்கு. அதே மாதிரி சிறு குடும்பங்கள் அப்படின்னா அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து அவங்களோட பொருளாதார நிலையில் அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட குழந்தைங்களுக்கு எப்படிலாம் எஜுகேஷன் கொடுக்க முடியும், இதை பற்றிலாம் அவங்க நல்லா நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஸ்மால் ஃபேமிலி நாம்ஸுக்கு அவங்க வந்துருவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் பிறப்பு கட்டுப்பாடு. சரிங்களா, தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எது சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன டிஸ்ட்ரிக்ட், ஆனால் அதிகமான மக்கள் இருக்காங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்ல. சென்னை. சென்னை, வெரி குட். சென்னையில் வந்து சின்ன டிஸ்ட்ரிக்ட் ஆனால் பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னென்ன நோய்கள்லாம் வரும், ஒரு ஒரு ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது மக்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் வரும். ஓகேங்களா, கடந்த நூற்றாண்டில் இதில் மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கடந்த நூற்றாண்டில் பல்வேறு துறைகளில் ஏற்பட்ட ஒரு முழுமையான வளர்ச்சியானது மக்களின் வாழ்க்கை தரத்தை கணிசமாக மேம்படுத்துகிறது. நிறைய வளர்ச்சி, நல்ல முன்னேற்றமான ஒரு வளர்ச்சியெல்லாம் இருந்ததுனால மக்கள் வாழ்க்கை தரத்தை கணிசமாக மேம்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. இருப்பினும் மருத்துவ வசதிகளின் மேம்பாடு மற்றும் வளம் நிறைந்த வாழ்க்கை முறை ஆகியவை மக்கள் தொகை வளர்ச்சியில் வெடிக்குமா எக்ஸ்ப்ளோசிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தி உள்ளது, வெடிக்கும் அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே யங் ஜெனரேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா, ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு குழந்தை இருந்தாலே போதும், ரெண்டு மூணு குழந்தைய வந்து நம்ம படிக்க வைக்கிறது நிறைய சிரமமாக இருக்கும், எக்கனாமிக்காக நமக்கு சில பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்னா குடும்பத்தில் ஒரு ஸ்மால் ஃபேமிலி நாம்ஸாக இருந்தால் அது போதும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதும் ஒரு முக்கியமானது. ஓகேங்களா, ஒரு சில கம்யூனிட்டியிலலாம் அன்எஜுகேட்டட் பீப்புள்ஸ் நிறைய குழந்தைகளை பெற்றுக்குவாங்க, அவங்களெல்லாம் சரியாக படிக்க வைக்க முடியாது, அவங்களுக்கு சரியாக ஃபுட்டு கொடுக்க முடியாது, நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த ஸ்மால் ஃபேமிலி நாம்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உலக மக்கள் தொகை 1900ஆம் ஆண்டில் சுமார் 2 பில்லியன் அளவில் இருந்தது. ஸோ இது கேட்பாங்க 1900ல் எவ்வளவு இருந்தது, 2 பில்லியன் இருந்தது, ஆனால் 2000 ஆண்டில் 6 பில்லியன் மற்றும் 2011இல் 7.2 பில்லியன், இது மாதிரி அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது மாதிரி ஃபுட் ப்ரொடக்ஷன் இருக்கா அப்படின்னா இல்லை. ஃபுட் ப்ரொடக்ஷன் எப்படி போ இருக்கு, 1, 2, 3 இப்படி போகுது, ஆனால் பாப்புலேஷன் மட்டும் டபுளிங் ஆகிட்டு போகுது, 2, 4, 8, 16, 32 இப்படி போகுது. ஃபுட் ப்ரொடக்ஷனும் அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் தொகை, நம்ம வந்து மக்கள் தொகை ஏற்படுவதனால உள்ள பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதே போன்ற போக்கு இந்தியாவிலும் காணப்பட்டது. சுதந்திரத்தின் போது இந்தியாவில் சுமார் 350 மில்லியனாக இருந்த மக்கள் தொகை 2000 ஆண்டில் பில்லியனை எட்டியது. மேலும் மே மாதம் 2011ஆம் ஆண்டில் 1.2 பில்லியனை கடந்தது. ஓகேங்களா, அப்போ பாருங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் இப்போ வந்து பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாகிருச்சு. ஓகேங்களா, நம்ம சீனாவையே வந்து ஓவர்டேக் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வரல. ஓகேங்களா,
ஏன் சீனாவில் வந்து பாப்புலேஷன் குறைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு குழந்தை இருந்தது, சீனாவில் வந்து ஒரு குழந்தை இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு எந்த பணமும் கட்ட தேவையில்லை, ரெண்டு குழந்தை இருந்தால் சில லட்சங்களை கட்டணுமா, அதே மாதிரி மூணு குழந்தை இருந்தால் கோடின்னு சொல்கிறாங்க, 1 கோடி இந்த மாதிரி அளவுக்கு அவங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இதனாலையும் பாப்புலேஷன் அந்த கண்ட்ரியில் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது உலகின் ஒவ்வொரு 6வது நபரும் ஒரு இந்தியர், உலகில் இருக்கிற ஒவ்வொரு 6வது நபரும் ஒரு இந்தியர். இதற்கு காரணம் இறப்பு விகிதத்தில் விரைவான சரிவு. சரிங்களா? அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா காலரா, ஸ்மால் பாக்ஸ் இதெல்லாம் வந்தால் ஒரு ஆன்டிக்யூட்டி அப்படிம்பாங்க. சரிங்களா? உயிர் உயிர்கொல்லி நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோய்கள்லாம் வந்தால் எக்கச்சக்கமான பேர் ஒரு கிராமத்தில் இறப்பாங்க. இப்போ நம்ம அதை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அதனால இறப்பு விகிதம் அப்படிங்கிறது விரைவான சரிவு, தாய்வழி இறப்பு விகிதம், குழந்தை இறப்பு விகிதம். ஓகேங்களா? ஸோ மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட், குழந்தை பிறக்கும் போது பெற்றுக்கும் போது நிறைய தாய்மார்கள் அப்பெல்லாம் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குழந்தை இறப்பு விகிதம், இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட், இதோடு சேர்ந்து இனப்பெருக்க வயதில் உள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு போன்றவை மக்கள் தொகை அதிகரிப்பதற்கான சாத்தியமான காரணங்கள் ஆகும். ஓகேங்களா? மக்கள் தொகை மார்ட்டாலிட்டி ரேட், மதர் மார்ட்டாலிட்டி ரேட்டு, அதே மாதிரி இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டு, இதெல்லாம் நம்ம வந்து குறைச்சிட்டோம். அப்போ ஆக்சுவலாக கிராஜுவலாக பாப்புலேஷனோட லெவலும் அதிகமாகும். ஸோ அதே மாதிரி சரிங்களா, இதில் இதோடு சேர்ந்து இனப்பெருக்க வயதில் உள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு போன்றவை மக்கள் தொகை அதிகரிப்பதற்கான சரியான அதிகரிப்பதற்கான சாத்தியமான காரணங்கள். ஸோ கரெக்டான வயசில் உள்ளவங்க சரிங்களா, உள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு இதெல்லாம் ஒரு காரணம். சரிங்களா? இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஏஜ் வந்து ஃபீமேலோட மேரேஜபிள் ஏஜை வந்து ஒரு 5 இயர்ஸ் இல்லாட்டி ஒரு 3 இயர்ஸ் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கு. ஓகேங்களா? இப்போ எவ்வளோங்க இருக்கு ஃபீமேலோட மேரேஜபிள் ஏஜ் எவ்வளவு, எத்தனை வயசுல, எவ்வளோம்மா, எத்தனை வயசு, 18. சரிங்களா? மேலுக்கு வந்து 21 அப்படின்னு இருக்கு. இதை அதிகப்படுத்த போறாங்க. ஓகேங்களா? ரொம்ப இள வயசுல ஒருத்தருக்கு மேரேஜ் பண்ணி அவங்க நிறைய குழந்தைகளை பெற்றுக்கும் போது அவங்க சீக்கிரமா முதுமை அடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அவங்க ஆரோக்கியமா ஃபீமேல் வந்து கொஞ்ச நாள்லயே முதுமை அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குன்னு ஒரு ஏஜ் 22 to 25, 22 இதுக்கு மேலெல்லாம் அவங்க மேரேஜ் ஆகி குழந்தை பெற்றுக்கும் போது அவங்களோட ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது அப்படிங்கிறத கவர்மெண்ட் சொல்லுது. அதே மாதிரி இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை நலம் பாதுகாப்பு RCH திட்டத்தின் மூலம் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தை நம்மால் குறைக்க முடியும் என்றாலும் அது ஓரளவு மட்டுமே ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மக்கள் தொகை வளர்ச்சியை குறைக்க முடியும்னா அது ஓரளவுக்கு தான். ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் அவங்க நினைக்கணும், நமக்கு ஒரு குழந்தையே போதும், நல்ல திறமையான சமுதாயத்தை நம்ம உருவாக்கலாம், அவனுக்கு நல்ல எஜுகேஷனை கொடுக்கலாம், எஜுகேஷனை கொடுத்து அவனை நல்ல நம்ம வந்து நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக கொண்டுட்டு வரலாம், நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரலாம். இதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபேமிலியும் நினச்சாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக மக்கள் தொகை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கையின்படி மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 2% 2% குறைவாக இருந்தது. அதாவது ஆண்டுக்கு சரிங்களா 1020 மக்கள் தொகை விகிதம் வேகமாக அதிகரிக்கக்கூடும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தகைய ஆயத்தான வளர்ச்சி விகிதம் அந்த பகுதியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை தந்த போதிலும் முழுமையான அடிப்படை தேவைகளுக்கு உணவு, தங்குமிடம் மற்றும் ஆடை பற்றாக்குறை ஏற்பட வழிவகிக்கிறது. ஸோ ஒரு இடத்துல அதிகமான பாப்புலேஷன் வளர்ந்து வளர்ச்சி அதிகமாக இருக்கு அப்படின்னா நம்ம நினைக்கலாம், ஸோ எல்லாருமே ஆரோக்கியமாக இனப்பெருக்க நலன் இவங்கள்கிட்ட கரெக்டாக இருக்குது, எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அடிப்படை வசதிகளுக்காக நிறைய போராட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு, உடை, தங்குமிடம் இதுக்கெல்லாம் நிறைய ஸ்கேர்சிட்டி பற்றாக்குறை வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிக்கலை சமாளிப்பதற்கான மிகவும் முக்கியமான
படிநிலையாக கருதப்படுவது எதுவெனில், சிறு குடும்பங்கள் பல்வேறு விதமான கருத்தடை முறைகளை பயன்படுத்த ஊக்குவிப்பதே ஆகும். சிறு குடும்பமா இருக்கணும், அவங்க சில சில குடும்ப கட்டுப்பாடு முறைகள் எல்லாமே பயன்படுத்துறதுக்கு அவங்க இருக்கணும், சரிங்களா. வளர்ச்சி விகிதத்தை கட்டுப்படுத்துவதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறது. இந்த மாதிரி நிறைய நம்ம எடுக்கலை அப்படின்னா நமக்கு நிறைய பாப்புலேஷன் அதிகமாகும் போது நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. சிறு குடும்பங்கள் அப்படிங்கிற பங்களிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அவங்க என்ன பண்ணணும், அவங்க வந்து கருத்தடை முறைகள் எல்லாமே பயன்படுத்த ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்குது. நாம் இருவர் நமக்கு இருவர், பாருங்க இந்த வாசகம் எல்லாம் ரொம்ப முக்கியம். நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற முழக்கத்துடன் இரண்டு குழந்தைகளுடன் மகிழ்ச்சியான தாம்பதியத்தை கொண்ட குடும்பத்தை ஊடகங்களில் வரும் விளம்பரங்கள், சுவரொட்டிகள் போன்றவற்றில் நீங்கள் பார்த்திருக்கலாம். ஏதாவது ஒரு விளம்பரத்தில் வருதுன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு அம்மா அப்பா இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம விளம்பரம் பார்ப்போம். இதுலேயே ஒரு அஞ்சாறு குழந்தைங்க இருக்கிற மாதிரி விளம்பரம்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்டு நிறைய ஸ்டெப் எடுத்துக்குது. அதே மாதிரி பல தம்பதிகள் பெரும்பாலும் நகர்ப்புறங்களில் வாழும் இளம் உழைக்கும் நபர்கள் ஒரு குழந்தை விதிமுறையை கூட ஏற்றுக்கொண்டுள்ளனர், சரிங்களா. அவங்களாம் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, சரி ஒரு குழந்தை இருந்தாவே போதும் அப்படிங்கிறத நிறைய பேர் இப்போ உணர்றாங்க. நமது நாட்டில் பெண்ணின் திருமண வயதை 18 ஆகவும் ஆண்களின் திருமண வயதை 20 ஆகவும் சட்ட ரீதியில் உயர்த்துவது, சிறிய குடும்பத்தை கொண்ட தம்பதிகளுக்கு சலுகைகள் வழங்கப்படுதல் போன்றவை மக்கள் தொகை பெருக்கத்தை சமாளிப்பதற்கான எடுத்துக்காட்டுள்ள மற்ற இரண்டு நடவடிக்கைகள் ஆகும், சரிங்களா. ஒரே எல்லா கண்ட்ரிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனை கரெக்டாக வச்சுருக்காங்க. இப்போ சைனாவில் நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு குழந்தைக்கு மேலே இருந்தால் அவங்க கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டணும் அப்படின்னு. ஆனால் ஒரு கண்ட்ரி, ஒரே ஒரு கண்ட்ரி, அது எந்த கண்ட்ரின்னு நீங்கள் நெட்டில் பார்த்து நாளைக்கு சொல்லுங்கள், அந்த கண்ட்ரி என்ன பண்ணுதுன்னா அந்த கண்ட்ரியில் இருக்கிற பேரண்ட் வந்து நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லா குழந்தைகளுக்கும் கவர்மெண்ட்டே ஊக்கத்தொகை கொடுக்குது, ஓகேங்களா. ஒரு குழந்தை இருந்தால் இவ்வளோ அமௌண்ட்டு, ரெண்டு இருந்தால் நிறையா, மூணு இருந்தால் அதோட அதிகம், ஓகேங்களா. அது எந்த கண்ட்ரின்னு பாருங்கள். இந்த மாதிரியும் ஒரு சில கண்ட்ரிகள் இருக்கு, கண்ட்ரி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா அங்கே பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பாப்புலேஷன் அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு அவங்க பயன்படுத்துகிறாங்க சில மெத்தட்ஸை, சரிங்களா. ஒரு சிறந்த கருத்தடை அமைப்பின் பண்பாக கருதப்படுவது எதுவெனில், பயனர் நட்பு, யூசர் ஃப்ரெண்ட்லி, சரிங்களா. ஒரு கருத்தடை ஒரு கருத்தடையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதே மாதிரி ஈஸிலி அவைலபிளாக இருக்கணும், சரிங்களா. பயனுள்ளது மற்றும் பக்க விளைவுகள் இல்லாமல், சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடாது, மற்றும் அல்லது குறைவான பக்க விளைவுகளை மூலம் மீளக்கூடியதாக இருத்தல் வேண்டும், சரிங்களா. பக்க விளைவுகள் லைட்டாக இருந்ததுனாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல. இது பாலுணர்வு உந்துதலை விருப்பம் மற்றும் அல்லது உபயோகப்படுத்துபவரின் பாலியல் செயலில் எந்த வகையிலும் குறுக்கிடக்கூடாது. இப்போ ஒரு கருத்தடை மாத்திரையை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செக்ஸுவலாக சில பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னா அவங்க அந்த டேப்லெட்டை மறுபடியும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி சில இதைகள்லாம் இதை பயன்படுத்தும் போது அது அவங்களோட கருத்தடை சாதனங்களை பயன்படுத்தும் போது அது அவங்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுது. பரவலான கருத்தடை முறைகள் தற்போது கிடைக்கின்றன, இவைகள் பின்வருமாறு, சரிங்களா. இயற்கை பாரம்பரிய களவழி தடுப்பு பேரியர், ஐயூடிஎஸ், கருத்தடை மாத்திரைகள், ஊசி மற்றும் மருந்துகள், உட்பொருத்திகள், இம்ப்ளான்ட் மற்றும் அறுவை சிகிச்சை முறைகள், ஓகேங்களா. அறுவை சிகிச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து பர்மனெண்ட்டாக இனிமேல் குழந்தை வேணாம் அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு பர்மனெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. ரெண்டு மெத்தட் இருக்கு, அது வந்து மேலுக்கு ஃபீமேலுக்கு அப்படிங்கிறது அவங்க பண்ணுறாங்க. வாஸ்டெக்டமி, டியூப்டெக்டமி, வாசா டிஃப்ரென்ஷியா அப்படிங்கிறது மேலுக்கு இருக்குது, அதனால் மேலுக்கு பண்ணுறது வாஸ்டெக்டமி. இதே ஒரு ஃபீமேலுக்கு டியூப்டெக்டமி அப்படிங்கிறது ஃபெலோபியன் டியூப்பில் பண்ணக்கூடியது, ஓகேங்களா. ஸோ இது நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கு அடுத்தது கொஞ்சம் பார்க்கலாம். மாதவிடாய் சுழற்சியின்
பத்து முதல் பதினேழாம் நாள் வரை அண்டசெல் வெளியேறும் என்பதை அறிந்து இனக்கிளவியை தவிர்ப்பது, அவ்வப்போது விலகியிருப்பது போன்றவை சிறியக்க முறை அல்லது கால இடைவெளி முறை. அதாவது ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் 3 வருஷம் இடைவெளி இருக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. அது ஏன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போதான் அந்த குழந்தையும் ஆரோக்கியமா இருப்பாங்க, அந்த மதரும் ஆரோக்கியமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் சுழற்சியின் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச ப்ளீடிங்ல இருந்து 10ல் இருந்து 17வது நாள் வரை அவங்க தாம்பத்திய உறவு வச்சுக்காம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது தடைபடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதுல நிறைய மெத்தட்லாம் சொல்றாங்க, சீரியக்க முறை அல்லது கால இடைவெளி முறை, சரிங்களா? இதையும் அவங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் கருத்தரித்தல் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதால் இது வளமான காலம், ஃபெர்டைல் பீரியட். 10ல் இருந்து 17 வந்து ஃபெர்டைல் பீரியட் அப்படின்னு என்று அழைக்கப்படுகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் இனக்கிளவியை தவிர்ப்பதன் மூலம் கருத்தரித்தலை தடுக்க முடியும். இந்த காலத்துல வந்து அவங்க மேட்டிங் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறத தடுத்துடலாம், குழந்தை பிறக்கிறத தடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பின் வாங்கல் வித்ட்ரால் அல்லது விலகல் முறை கருத்தடை, காய்டஸ் இன்டரப்டஸ் என்பது மற்றொரு முறையாகும். இம்முறையில், சரிங்களா, ஆண்குறியில் இருந்து வெளியேறும் விந்தணுக்கள் கலவி கால்வாயை அடையாதபடி ஆண்கள் விந்து திரவ வெளியேற்றத்திற்கு முன் விலகி கொள்வர், சரிங்களா? இது விந்த வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் டிராக்ல டெபாசிட் பண்ணாம பண்ற ஒரு மெத்தடை வந்து இவங்க இது மாதிரி சொல்றாங்க, வித்ட்ரால் மெத்தட் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஓகேங்களா? அடுத்தது பாலூட்டும் கால மாதவிடாய் இன்மை, சரிங்களா, லாக்டேஷனல் அமனோரியா. அதாவது குழந்தை பால் குடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு மென்சுரல் சைக்கிள் நடக்காது. மென்சுரல் சைக்கிள் நடக்காதுன்னா ரீப்ரொடக்ஷன், குழந்தை கரு ஃபெர்டிலைசேஷனும் நடக்காது. அண்ட விடுவிப்பின் உண்மையை அடிப்படையாக கொண்டது. இம்முறையில் பாலூட்டும் காலத்தில் இயல்பான அண்ட செல்லாக்க சுழற்சி நடைபெறுவதில்லை. ஆகையால் தாய் குழந்தைக்கு முழுமையாக தாய்ப்பால் கொடுக்கும் வரை கருத்தரிப்புக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட இல்லை எனலாம். இருப்பினும் இந்த முறை பிள்ளை பேரை, சரிங்களா, தொடர்ந்து அதிகபட்சம் 6 மாதங்கள் வரை மட்டுமே பயனுள்ளதாக இருக்கும் என அறியப்படுகிறது. ஸோ ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்குற காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம், 6ல் இருந்து 9 மாதம். ஆனால் இந்த மெத்தடு வந்து ஒரு 6 மாசத்துக்கு தான் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த குழந்தைய பால் கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்கு என்ன நடக்காது, மென்சுரல் சைக்கிள் நடக்காது, அதனால ஓவம் எப்படியும் ரிலீஸ் ஆகாது. ஸோ அப்போ அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேற்கண்ட இயற்கை கருத்தடை முறைகளில் மருந்துகள் மற்றும் சாதனங்கள் எதுவும் பயன்படுத்தாததால் பக்க விளைவுகள் கிட்டத்தட்ட இல்லை எனலாம். இந்த முறையில் தோல்விக்கான வாய்ப்புகளும் மிக அதிகம் உள்ளது. ஓகேங்களா? இப்போ இதோட போதும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப கட்டுப்பாடு எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க? குடும்ப கட்டுப்பாடு 1951. சில கண்ட்ரிகள் தான் இருந்தது, அதுலேயே நம்மளும் ஒருத்தர். ஓகேங்களா? ஸோ இதை எல்லாமே கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. இதில் எல்லாமே தியரி, ஒரு சில விஷயங்கள் நான் தெளிவாக சொல்ல முடியாது, நீங்கள் படிங்க. ஓகேங்களா? ஸோ அதை படித்து படித்து பாருங்கள். இதில் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சுதந்திரத்திற்கு முன்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 மில்லியனாக இருந்த மக்கள் தொகை 2000ல் எவ்வளோ இருந்தது, இந்த மாதிரி கேட்கலாம், சரிங்களா? பில்லியனை எட்டியது. 2011ஆம் ஆண்டில் 1.2 பில்லியனை கடந்தது. இந்த மாதிரி சில டேட்டாலாம் கேட்கலாம். அதே மாதிரி அந்த வாசகம், நாம் இருவர் நமக்கிருவர், நாம் இருவர் நமக்கொருவர், நாமே நாம் இருவர் நமக்கேன் ஒருவர், இந்த மாதிரி வாசகங்கள் எல்லாமே, சரிங்களா, அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்கு ஏற்படுத்தப்படுகிறது. சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா இதில்? நோ சார். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் படிச்சுக்கங்க, அதை டெஸ்ட் வைக்கலாம். ஓகேங்களா? இந்த லெசன் நல்லா படிங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.